என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காலம். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என் வார்த்தையை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்பதற்கு வேதத்தில் பல இடங்களில் ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு சிறு குழந்தை சாமுவேல், அவனை சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்து ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்களுக்கும் ஆசைதானே கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று. ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:2. வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த வேத வசனம் துவங்கும் போது இப்படி துவங்குகிறது. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாய் இருந்த காலத்திலே வனாந்திரத்திலே யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பிரதான ஆசாரியர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியவர்கள். அவர்கள் அரண்மனை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் வனாந்திர வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை. தன் தகப்பனாகிய சகரியா ஆசாரிய ஊழியம் செய்த பொழுது அவனுடைய குமாரனாகிய இவன் அண்ணா காய்பாவை போல இவனும் போய் ஒரு ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் இவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தான். இவன் வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இவன் தன்னை வேறு பிரித்து கொண்டான். நடையிலும் உடையிலும் ஆகாரத்திலும் வாழ்க்கை முறையிலும் அவன் தன்னை வேறு பிரித்து கொண்டு அவன் அரண்மனையில் வசிக்கவில்லை, வனாந்திரத்தில் வசித்தான். என கண்பானவர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் இருக்கிறதே, சத்தமிட்டு கொண்டிருக்கிற உலகம். இந்த சத்தமிட்டு கொண்டிருக்கிற உலகத்திலே நீங்கள் உங்களை வேறு பிரித்து இந்த யோவானை போல ஒரு வனாந்திர வாழ்க்கை வாழும் பொழுது, தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, உங்கள் உடையிலும் உங்கள் போஜனத்திலும் உங்கள் வாழ்க்கை முறையிலும் உங்கள் நடைமுறையிலும் நீங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை, தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உங்களிடத்தில் தன் இருதயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வருங்காலத்தில் தேசத்தில் நடக்கப் போகிறவைகளை உன்னோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உலக ஆசா பாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு உன்னை பிரித்து தேவனோடு நீ தனித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். என் அன்பு சகோதரிகளே, ஒரு குடும்ப பெண்ணாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை வெளிப்படையாக தேவனுக்காக நீங்கள் எதையும் செய்யாத ஒரு நபராயிருக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று நீ உன்னை வேறு பிரித்து தனித்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். மகளே, அம்மா, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு கேட்கும். அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு சொல்லுகிற சத்தமாய் நீங்கள் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். கர்த்தரோடு தனித்திருங்கள். கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள். கர்த்தரோடு உறவாடுங்கள். கர்த்தரின் சித்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் சத்தமாய் மாறிவிடுங்கள். தேவ ஊழியர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பலவிதங்களில் பேசுவார். எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் அப்படியே எடுத்து தேவ வார்த்தை என்றும் நீங்கள் பேசலாம். ஆனால் அதை விட ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடத்தின வார்த்தை எது தெரியுமா? இந்த மனுஷன் தன்னை தனிமைப்படுத்தி வனாந்திரத்தில் வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புங்கள் என்று பேசின பொழுது அந்த வார்த்தை கிரியே செய்தது, ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உங்களை தனிமைப்படுத்துங்கள். தேவனின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, கடைசி காலத்திலே வாழுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுடைய வருகை சமீபமாக இருக்கிறதே. அன்றைக்கு உம்முடைய முதலாவது வருகைக்கு முன்பதாக யோவான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் வாழ்ந்தது போல இன்றைக்கும் பல சத்தங்களை நீர் எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை தனிமைப்படுத்தி தங்களை வேறு பிரித்து தேவனுக்காக செப்பரேட் பண்ணி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு உலகத்துக்கு சொல்லுகிற ஜனங்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே, அந்த சத்தம் அநேகரை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் திருப்பியதே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழி காட்டியதே, ஜனங்கள் எல்லாரும் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும்படி
என் வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களை தனிமைப்படுத்தி தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உலகத்திற்கு கொடுக்கிற சத்தமாய் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட ஒரு கிரியையை தேவன் செய்ய துவங்குவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவனுக்காக உங்களை தனிமைப்படுத்துங்கள். உலக ஆசாபாசங்களை வெறுத்து கர்த்தரோடு சஞ்சரியுங்கள். அவர் சத்தத்தை கேட்பீர்கள், அவர் சத்தமாகவே மாறுவீர்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.